ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 18/10/2020 ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் பிறையானது வருது. இந்த நாளில் பிறை பார்க்க நம்ம மறக்கவே கூடாது. ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பதினெட்டு பத்து 2020 ஞாயிற்றுக்கிழமையான இன்று மூன்றாம் பிறையானது தோன்றும். அந்த மூன்றாம் பிறையை பார்க்க நம்ம ஒருபோதும் தவறவிடவே கூடாது. இது எப்படிங்க, இது அமாவாசையிலிருந்து இரண்டாவது நாள் தானே, எப்படி மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்றீங்கன்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். மூன்றாம் பிறை அப்படின்றது அமாவாசை நாளையும் சேர்த்து வரக்கூடிய, அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் இந்த மூன்றாம் பிறையானது தோன்றும். அதாவது அமாவாசை, அமாவாசைக்கு மறுநாள், அந்த மறுநாளுக்கு அடுத்த நாள். இப்படியாக மூன்றாவது நாள் அமாவாசையையும் சேர்த்து மூன்றாவது நாளை நம்ம கண்டிப்பாக தவறவிடவே கூடாது. இந்த நாளில் நம்ம பிறையை தரிசனம் செய்துவிட்டு எதை நம்ம பார்க்கின்றோமோ அது பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை நம்ம கண்டோமே என்றால் ஞாபக சக்தியானது அதிகரிக்கும். அதனால கூடுமானவரை வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களையும் பிறை பார்க்க சொல்லுங்கள். ஒரு சில பேருக்கு மன குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, நாளைக்கு நம்ம வந்துட்டு எப்படி சம்பாதிக்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம போக்குவது, இது போன்ற பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த பிறை தரிசனத்திற்கு பிறகு அந்த மன குழப்பமானது நீங்கும். இந்த பிறையை பார்க்கறதுனால நமக்கு ஆரோக்கிய நலன்களும் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பிறையை பார்க்கக்கூடிய கண் பார்வையானது தெளிவாகும். இந்த மூன்றாம் பிறையை நம்ம தரிசனம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கி செல்வமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஒரு பொழுதும் இந்த மூன்றாம் பிறையினால நம்ம தவற விடாம மாலை சந்திர தரிசனம் செய்து நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி இறை வழிபாடு செய்தோமே என்றால் கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். மூன்றாம் பிறையை பார்க்க நினைப்பவர்கள் 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக, ஏன்னா இந்த மூன்றாம் பிறையானது கொஞ்ச நேரம் மட்டுமே தான் தெரியும். அதனால நம்ம என்ன செய்யணும், மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடிக்கு குடும்பத்தோடு போங்க, போயிட்டு அங்கே பிறை தரிசனம் குடும்பத்தோடு செய்யுங்க. பிறையை கண்டவுடன் ஓம் மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 3 முறையோ 9 முறையோ சொல்லி வாருங்கள். இப்படியாக நீங்கள் சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் முடித்து விட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசுகளை எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த காசை எடுத்து பார்த்து விட்டு இந்த காசானது பல மடங்கு பெருக வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டே அந்த காசை கொண்டு வந்து உங்களுடைய பணப்பெட்டியில் வைங்க. இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பணமானது பல மடங்கு பெருகும். இது பணம் மட்டும்தான் நம்ம கையில் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. தங்க நகைகள் இருந்தால் கூட நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு மூன்றாம் பிறையை பார்த்து வானத்தை நோக்கி பார்த்து வணங்கி விட்டு மந்திரத்தை சொன்ன பிறகு இந்த கையில் வச்சிருக்கக்கூடிய நகையாகட்டும் பணமாகட்டும் அதை நீங்கள் பார்த்து இந்த பணமும் நகையும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று மனதார சந்திர தரிசனம் செய்யுங்கள். சந்திரனை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பல மடங்கு பெருக்கமானது உங்களுடைய வீட்டில் மிக விரைவாகவே நடக்கும். இதை ஒரு மாதம் மட்டுமல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தன்று இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி செல்வ செழிப்பானது உயரும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கமானது பல மடங்கு பெருகும். இதனால் வீட்டில் நிம்மதியும் உண்டாகும். அதனால் இந்த சந்திர தரிசனத்தை தவறவிடாதீர்கள். அது மட்டுமல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழை பெய்கிறதுனால இந்த மூன்றாம் பிறையை காண முடியலை. இன்னும் பல பேருக்கு மொட்டை மாடி இல்லைங்க, நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம் அப்படின்றவங்க கூட உங்களால் சந்திர தரிசனம் பார்க்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல, வானத்தை நோக்கி வானத்தை பார்த்து நீங்கள் சந்திரன் இருப்பதாக பாவித்து நீங்கள் சந்திர தரிசனம் செய்யுங்கள். சந்திரனை வழிபடுங்கள். வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் கண்டிப்பாக செல்வமானது பெருகும். அந்த சந்திர தரிசனம் செய்யக்கூடிய நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக விளக்கு எரிவது மிக மிக நல்லது.
திருமணம் ஆனவர்கள் தம்பதிகளாக நின்று நீங்க சந்திர தரிசனம் செய்யுங்க. திருமணம் ஆகாதவர்கள் உங்களுடைய பெற்றோர்களுடன் நின்று நீங்க சந்திர தரிசனம் செய்தால் மிக விரைவாகவே உங்களுக்கு திருமண பாக்கியமானது அமையும். அதே போல குடும்பமாக ஏன் வந்து நம்ம சந்திர தரிசனம் செய்ய சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமையானது மேலோங்கும். அதனாலதான் குடும்பமாக நின்று நீங்க சந்திர தரிசனம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். இல்லைங்க, நாங்க தனியா இருக்கோம், ஹாஸ்டல்ல இருக்கோம், தனியா ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், அப்ப நாங்க பார்க்க கூடாதா அப்படின்ற கேள்விகளும் இருக்கும். அப்படி கிடையாது, குடும்பத்தோடு இருப்பவர்கள் குடும்பத்தோடு நீங்க வந்துட்டு சந்திர தரிசனம் செய்யுங்க. இல்ல தனியா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்க நினைத்து சந்திர தரிசனம் செய்தால் அதற்குண்டான பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால பணமும் நகையும் பெருக வேண்டும் என்றால் அந்த பணத்தையும் நகையையும் கையில வச்சுக்கோங்க. சந்திரனை தரிசனம் செய்து உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தையும் நகையையும் பார்த்து இந்த பணமும் நகையும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக அது பல மடங்காக பெருகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.